மோஸ்ட் ஆஃப் த கார் ஓனருக்கு பிடிச்ச ஒரு மாடிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூவல் டோன் கான்செப்ட் தான் சொல்லுவாங்க. டியூவல் டோன் சொல்லுவோம், அப்படி இல்லைனா இதை மினி கூப்பர் ஸ்டைல்னு வந்து சொல்லுவாங்க ஒரு சில பேர். இந்த டியூவல் டோன் கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப்பாக பண்ணலாம். ஒன்று வந்து ரேப்பிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங். ஸோ ரேப்பிங்க்கும் பெயிண்டிங்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றதையும், அண்ட் ஒரு சில காருக்கு வந்து இந்த ரூஃப் ரேப்பிங் பண்ணுறதுல ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? ரீசெண்டாக நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வந்து அவரோட எக்ஸ்யூவி 300க்கு வந்து ரூஃப் ரேப்பிங் பண்ணணும்னு கேட்டிருந்தாரு. அவரை நம்மளோட டீடைலிங் ஸ்டுடியோக்கு வர சொல்லியிருந்தோம். வந்து பார்க்கும்போது தான் அதில் ஒரு ப்ராப்ளம் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எக்ஸ்யூவியில் வந்து மேலே ரூஃப் ரயில் இருந்தது. ஸோ பொதுவாக எக்ஸ்யூவி மாடல் அதில் எல்லாத்தையுமே வந்து ரூஃப் ரயிலிங் இருக்கும். ப்ரீவியஸாக வந்த மாடல் எல்லாத்துலேயுமே வந்து அந்த ரூஃப் ரயிலிங்கை வந்து வெளியில் கூடியே வந்து கலட்டுற மாதிரி ஆக்சஸ் இருக்கும். அந்த நட்டு போல்ட் ஆகட்டும் இல்லை அலன் கீ டைப் ஆகட்டும், வெளியிலேருந்தே நம்ம கலட்டுற மாதிரி இருக்கும். இப்போ வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த காரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூஃப் ரயிலில் வந்து இன்னர் லைனிங்க்குள்ளே வச்சு தான் கலட்டுற மாதிரி இருக்குது. ஸோ சேம் இந்த எக்ஸ்யூவி 300லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூஃப் ரயிலை கலட்டணும்னா இன்னர் லைனிங்க்குள்ளே இருக்கக்கூடிய நட்டு போல்ட்டை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ப்ராப்பராக வந்து ரூஃப் லைனிங்கை கீழே இறக்கிட்டு தான் வந்து பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த நட் போல்ட்டு இருக்கிற ஏரியாவை மட்டும் கொஞ்சம் வந்து விளக்கிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஓரளவு விளக்கிட்டு பண்ணுனா என்னென்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவு நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணி பண்ணும்போது அந்த இன்னர் லைனிங்கில் கோடு விழுந்துடும். ஸோ இந்த கோடு விழுந்துச்சு அப்படின்னா இதை வந்து அகைன் வந்து ரீஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இது அந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் வந்து இருக்கக்கூடியது தான். அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளக்கிட்டு பண்ணும்போது இந்த நட்டு போல்ட்டை கழட்டும் போது அதுக்குள்ளே இருக்கிற நாபு உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அதை வந்து புது நாபு தான் போடணும். இல்லை அப்படியே நம்ம அதை போடுறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து மழை பெய்யும் போது தண்ணி லீக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ப்ராப்பராக வந்து அந்த இன்னர் லைனிங் ஃபுல்லத்தையுமே வந்து கழட்டிட்டு தான் இந்த ரயிலில் வந்து கழட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கிறனால நான் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து சொன்னேன், இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணனா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கராஜஸ்க்கெலாம் வந்து கால் பண்ணி கேட்கும்போது அவங்களுமே வந்து சொன்னாங்க, அந்த நாப் உடஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வேறு ரீப்ளேஸ் பண்ணணும், அப்படியே நம்ம போட்டாலும் மழை தண்ணி ஒழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னர் லைனிங்கை கம்ப்ளீட்டாக வந்து கலட்டி மாட்டும் போது சம்டைம்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபிட் ஆகலைன்னா அதுவும் ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ரிஸ்க் தேவையில்லாமல் எதுக்காக எடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட சொன்னோம், இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவங்க வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து டாப் போர்ஷன் அண்ட் சைட் பில்லர்ஸ் வந்து பிளாக் பண்ணி ஆகணுன்ற ஒரு இதில் இருந்தாங்க. ஸோ வேறு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது பெயிண்டிங் தான். ஸோ பெயிண்டிங்க்குமே வந்து ப்ராப்பராக பண்ணுறதுக்கு இந்த ரயிலை கலட்டணும். பட் இந்த காரில் வந்து இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்றனால சரி இதை மாஸ்க் பண்ணி ஓரளவு நம்ம வந்து இதை மேட்ச் பண்ணி பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ கஸ்டமருமே வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க பெயிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ரூஃப் ரேப்பிங்குக்கும் பெயிண்டிங்க்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குற பட்சத்தில், ரூஃப் ரேப்பிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமே ஆகாது, ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே வந்து முடிக்க முடியும். டிபெண்ட்ஸ் ஆன் த வண்டியோட கண்டிஷன், ரொம்ப அழுக்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி பாலிஷ் பண்ணி கிளேபார் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணினதுக்கப்புறமேல தான் அது பண்ண முடியும். இல்லை ஓரளவு புது வண்டியாக இருந்துச்சுன்னா வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பண்ணலாம். பட் பெயிண்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது 2-3 நாள் ஆகும். அண்ட் ரேப்பிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ பிடிக்கலையோ அப்போ வந்து அந்த ரேப்பிங்கை ரிமூவ் பண்ண முடியும். பட் பெயிண்ட் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் அது லைஃப் லாங் அப்படியே தான் இருக்கும். அகைன் உங்களுக்கு அது ஒயிட் கலராக வேணுமோ இல்லை உங்களோட கார் கலருக்கு மாற்றணும்னா மறுபடியும் பெயிண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு பர்மனெண்ட்டான ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து பெயிண்டிங்க்கு போகலாம். அண்ட் வேற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
ராப்பிங்கை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த பெயிண்ட் ஃபினிஷ் இருக்காது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த டியூவல் டோன் கான்செப்ட் நல்லாயிருக்கும், பட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து பெயிண்ட் ஃபினிஷ் இருக்காது. பட் பெயிண்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கும், அந்த ரிஃப்ளெக்ஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எதுக்காக இந்த பெயிண்டிங்க்கு வந்து 3 நாள் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ப்ராப்பராக வந்து நம்ம பெயிண்ட் பண்ணக்கூடிய இடத்த வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அண்ட் ஒன்ஸ் த ப்ரிப்பரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து காரை வந்து மாஸ்கிங் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் த மாஸ்கிங் பண்ணினதுக்கப்புறமேல் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு உண்டான எல்லா ப்ரொசீஜரும் அதுக்கப்புறமேல் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் இந்த பெயிண்டிங் முடிஞ்சதுக்கப்புறமேல் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அது மேலே கிளியர் கோட் ப்ராசஸ்லாம் இருக்குது. ஒன்ஸ் இந்த கிளியர் கோட்லாம் காஞ்சதுக்கப்புறம் அதை வந்து டெலிவரிக்கு உண்டான பாலிஷிங்லாம் பண்ணிட்டு தான் வந்து இது கொடுப்பாங்க. ஸோ குறைஞ்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2-3 நாட்களில் வந்து ஆகும். அண்டு காஸ்ட் வைஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது ராப்பிங்க்கும் பெயிண்டிங்க்கும். ராப்பிங்கை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். அண்ட் நாங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய பெயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2K பெயிண்ட்ஸ் தான். இந்த 2K சிஸ்டம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டெப்த்தான கிளாஸ் வந்து கொடுக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லாமே வந்து நம்ம 2K பண்ணினது தான். ஸோ ஒரு மிரருக்கு பக்கத்தில் இருக்கும்போது அந்த மிரர் இமேஜை வந்து இது ரிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த எக்ஸ்யூவிலே பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து ரூஃப் டாப் இருக்குது. இந்த ரூஃப் டாப் கிளாஸும் பெயிண்ட் அடித்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து ஈவனாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த 2K இருக்கிறது. இதில் நார்மலாக வந்து 1K ஃபஸ்ட் குவாலிட்டி அந்த மாதிரிலாம் பெயிண்டிங் இருக்குது, அதெல்லாம் இதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம மோஸ்ட்லி வந்து காருக்கோ சரி பைக்குக்கும் சரி பெயிண்டிங் பண்ணுறது அப்படின்னாலே மோஸ்ட்லி 2K தான் வந்து கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். ஒரு சில பேர் அவங்களோட பட்ஜெட்டை வந்து இது பண்ணிவிட்டு எனக்கு நார்மலாக அடிச்சு கொடுங்கலாம் கேட்பாங்க. ஸோ 2Kவோட இது வந்து நீங்கள் நேரிலே இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டெப்த்தான கிளாஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேறு எதுவுமே தோணாது. அதே மாதிரி தான் இந்த XUV300 வந்து நாங்கள் டெலிவரி கொடுக்கும்போது இந்த i20 கஸ்டமர் ரூஃப் ராப்புக்காக தான் வந்தார். அவருமே வந்து இந்த பெயிண்ட்டோட ஃபினிஷிங்கை பார்த்த உடனே எனக்கு ரேப் வேண்டாம் பெயிண்டிங்கே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வந்து இந்த i20 வந்து நம்மக்கிட்ட பெயிண்டிங்கு கொடுத்துட்டாரு. ஸோ இந்த 2 வண்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரூஃப் ரேப்புக்கு பதிலாக ரூஃப் பெயிண்ட்டு தான் பண்ணியிருக்கோம். நாங்கள் எப்படி ரேப் பண்ணுறோம் அப்படின்றத ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அண்ட் எப்படி நம்ம பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ்டு ஒரு பூத் செட்டப்பில் தான் வந்து நம்ம பைக் கார் எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணுறோம். அண்ட் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பெயிண்ட்ஸ் எல்லாமே வந்து 2K அண்ட் 2K கிளியர் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து 2K பெயிண்ட் அண்ட் 2K கிளியர்னா என்னன்னே தெரியாது. நம்மகிட்ட நிறைய பேர் பெயிண்டிங்க்கு என்கொயரி பண்ணும்போது நம்ம இந்த 2Kலாம் தான் வந்து யூஸ் பண்ணுறோன்ற போது அதோட டிஃப்ரென்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ நார்மல் பெயிண்ட் அண்ட் 1K 2Kக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து நான் கூடிய விரைவில் ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோவாக வந்து போடுறேன். அண்ட் இந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ராப்பிங்க்கும் பெயிண்டிங்க்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே வந்து ஓரளவு கிளியராக இருக்கும். அண்ட் ரூஃப் ரயில் இருக்கிற வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராருக்கும் இந்த வீடியோ வந்து சஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் ஃப்ரம் த பிளிங்க் டீட்டெயிலிங் ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம்.